ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു ജോഹറാസ് കിച്ചൻ. ഇതുവരെയും ജോഹറാസ് കിച്ചനിൽ സമയൽ സംബന്ധപ്പെട്ട വീഡിയോസ് മട്ടും പോസ്റ്റ് പണിട്ടു. ഇപ്പോൾ ഒരു ന്യൂ സീരീസ് ആരംഭിച്ച് അതിൽ ഫസ്റ്റ് എപ്പിസോഡ് തന്നെ ഇനിക്ക് നമ്മൾ പാക്ക പോകുന്ന വീഡിയോ. ഇന്ന വീഡിയോയില് കൈ കുഴഞ്ഞ വച്ചിരിക്ക അമ്മക്കൾ, അതായത് തനിയാ വെളിയൂരിലെയോ ഇല്ല വെളിനാട്ടിലെയോ ഇരിക്കുന്ന അമ്മക്കൾ, சின்ன சின்ன விஷயங்கள் எதை வந்து பின்பற்றலாம், அதாவது சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்னோடய பர்சனல் அனுபவம் தான். நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் தப்பு பண்ணி தான் எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த ஹேண்ட்பேக் தான். இந்த ஹேண்ட்பேக் வந்து நாங்கள் எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக். அதை தவிர்த்து நான் வேறு எதுக்காகவும் இந்த ஹேண்ட்பேக்கை நான் எடுக்க மாட்டேன். சில விஷயங்கள் இந்த ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருப்பேன், அதையும் நான் அதுக்காகவும் எக்காரத்தை கொண்டும் வேறு ஹேண்ட்பேக்கு மாற்ற மாட்டேன். எனி டைம் எமர்ஜென்சிக்கு இந்த ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டே டைம்லேயும் சரி, மிட் நைட்டில் சரி, ஹஸ்பண்ட் இல்லாத போது நம்ம மட்டும் தனியாக ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த மாதிரி டைமில் எனக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இதில் கொள்ளும், லைக் வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரிலாம் இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கிடும். இதில் வந்து ஜிப்பு இல்லை பட்டன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அதனால் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம், ஸோ எனக்கு திறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஹேண்ட்பேக்கில் நான் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையோட டாக்டர் ரிப்போர்ட். இது எப்போவுமே இந்த ஹேண்ட்பேக்கில் போட்டே வச்சுக்கோங்க, ஏன்னா எனி டைம் நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு இது தேவைப்படும். 2.5 வயசு வரைக்கும் நம்மளுக்கு வேக்சினேஷனுக்கு இருக்கும், ஸோ எவ்ரி 1 மந்த் இல்லைனாக்கா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஹேண்ட்பேக்லேயே போட்டு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா தடவை நான் மறந்துருக்கேன், டாக்டர்கிட்ட நிறைய தடவை திட்டு வாங்கியிருக்கேன். அதனால் எப்போவுமே இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கார்டை வந்து நான் எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் போட்டே வச்சுருப்பேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கார்டு, அதுவும் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெக்கார்டுலேயே நான் வச்சுருப்பேன். எனி டைம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இந்த மாதிரி கார்டை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என் குழந்தைக்கு 2 செட்டு பேம்பர்ஸ், அதுக்கப்புறமா வைப்ஸ். இது எப்போவுமே இந்த ஹேண்ட்பேக்கில் நான் வச்சுருப்பேன். குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஸோ அந்த டைமில் குழந்தை வாமிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வைப்ஸ் வச்சு துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 2 செட்டு பேம்பர்ஸும் வைப்ஸும் நான் எப்போவுமே இந்த ஹேண்ட்பேக்கில் போட்டி வச்சுருப்பேன். அப்புறமா குழந்தைக்கு 2 செட்டு ட்ரெஸ் எப்போவுமே இந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம மாற்று துணி, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஏதாவது பால் கொட்டிடுச்சுன்னா இல்லைனாக்க குழந்தை வந்து வாமிட் பண்ணிடுச்சுன்னா டக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நான் நிறைய தடவை கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் எப்போவுமே 2 செட்டு ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டே வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான சின்ன ஹேண்ட்பேக் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது நான் பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கும் மார்க்கெட் போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உள்ளக்க நான் எப்போவுமே என்னோடய பர்ஸ், என்னோடய ரெசிடென்ஸ் கார்டு, சில்ட்ர போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பர்ஸு எல்லாமே இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து என்னோடய மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹூக்கில் நான் எப்போவுமே ஹேங் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் தண்ணி கேன் போடுறவங்க வரவங்க, ஆன்லைனில் நிறைய ஷாப்பிங் பண்ணுறோம், ஸோ அந்த பொருளை டெலிவரி பண்ணுற வர பசங்க அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. நம்ம அந்த டைமில் கேஷ் உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயும் எதுனாலும் நடக்கும். அதனால் அவங்களுக்கு நம்ம ஆர்டர், நம்ம அதாவது தண்ணிக்கன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்கன் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான சில்ட்ரை எடுத்து நான் முன்னாடியே இதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ அவங்க யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு இதுலேருந்து நான் எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை தனியாக இருக்கிற வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட்பேக் பக்கத்தில் தொங்க வச்சிட்டிங்கனாக்கா அவங்க வந்து நம்ம கையோடு வாங்கிட்டு இந்த காசை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஹேண்ட்பேக்கை தொங்க விட்டுப்பேன். இதுவும் ஈஸியாக இருக்கும், இதுலேயும் ஜிப்பு பட்டன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இப்படி எடுத்தோன்னே எனக்கு உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ், அவங்களோட ஃபேவரட்டான டாய்ஸை ஹேண்ட்பேக்கில் எப்போவும் போட்டு வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது டக்குன்னு அதை கிராப் பண்ணி அவங்களுக்கு
விளையாட்டு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க டாக்டரை பார்த்தோன்னே, இல்லைனாக்கா உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி டக்குன்னு அவங்களுக்கு விளையாட்டு கண்டுற மாதிரி இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பசங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கார்லாம் ரொம்ப விரும்பி இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் கையில் ஹேண்டியாக எப்போவுமே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் தண்ணி குடிக்கிற ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் குட்டி சிப்பர், குழந்தை எங்கே எதில் குடிக்குமோ அதில். ஸோ அந்த சிப்பர்லாம் வந்து உங்கள் கை கெட்டுற தூரம் நீங்கள் ஈஸியாக எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இது வந்து நான் ஒரு பாக்ஸில் வந்து சும்மா ஒரு மூணு விஷயம் போட்டு வச்சுருக்கேன், அது என்னென்னு காமிக்கிறேன். குட்டி காட்டன் பால்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா பேண்டேஜ், அதுக்கப்புறமா குட்டி சேவ்லான் அதாவது டெட்டால் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா தெர்மோமீட்டர். இது வந்து எனி டைம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க வந்துட்டு விளாடும், என்ன கீழே விழுந்துடும், எங்கேயா போய் முட்டிக்கும், இடிச்சுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். பல தடவை என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் இது எப்பவுமே வீட்டில் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஃபீவர் மெடிசன், இந்தியாவில் P250, அதே தான் இங்கேயும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெடிசன் வந்து ரெண்டு பாட்டில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நியோபெப்டைன், அதாவது டைஜஷனுக்கு கொடுப்பாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, அதையும் நீங்கள் கூடவே ஹேண்டியாக வச்சுக்கோங்க. ஜீர்ணமாக மிட் நைட்டில் சில நேரத்தில் சாப்பாடு ஜீர்ணமாகாமல் ரொம்ப குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அந்த டைமில் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே என்னோடய பொண்ணுக்கு இந்த சங்கில் தான் கொடுப்பேன். அடுத்து உங்களுடைய கீஸில் இந்த மாதிரி பெரிய கீ செயினாக ஒன்று மாட்டி வச்சுக்கோங்க. நம்ம குழந்தையோட எங்கேயாவது வெளியில் போயிட்டு தனியாக வரும்போது குழந்தை கையில் வச்சுட்ருப்போம், அதனால் ஒரு கையில் தான் ஹேண்ட்பேக்கை திறந்து நம்ம சாவி எடுப்போம். கீச்சின் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சாவி ரொம்ப தேடிட்டே இருப்போம். பெரிய கீச்சின் இருந்தால் நம்ம கையில் உடனே தட்டுப்பட்டுறோம், அதனால் ஈஸியாக நம்ம உருவி எடுத்து திறக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் பெரிய கீச்சைனாக உங்கள் சாவியில் மாட்டி வச்சுக்கோங்க. எனி டைம் இப்போது சம்மரில் வந்து கரண்ட் போக நிறையா சான்சஸ் இருக்குது. ஈவினிங் டைம் மேலே நிறையா போகுது, மிட் நைட்டு அந்த மாதிரிலாம் போகுது. அதனால் கேண்டில் வந்து எப்போவுமே உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. தீர தீர கேண்டில் வாங்கி ஸ்டாக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நிறையா பேர் வீட்டில் இன்வெர்ட்டர் வந்துருச்சு, இருந்தாலும் கேண்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கூட லைட்டர், நான் வந்து தீப்பெட்டி எப்பவும் வச்சுக்க மாட்டேன், ஏன்னா தீப்பெட்டி வந்து நம்ம பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில். இதுனா ஈஸியாக இந்த மாதிரி பற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேபினெட்டு, நம்ம கிச்சனில் இல்லைனாக்கா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஹூக், சேஃப்டி லாக் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கனாக்கா குழந்தை வந்து ஈஸியாக திறக்காது. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பட்டனை இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு திறந்து நம்ம எடுத்துக்கலாம் உள்ளே இருந்தாலும். குழந்தை அங்கங்கே விளையாடும் போது ஏதாவது ஒரு ரூமில் போய் லாக் பண்ணிட்டு மாட்டிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களோட வீட்டோட ரூமோட சாவி, எல்லா ரூம்ஸோடைய சாவியையும் நீங்கள் வந்து கிச்சன்லேயோ இல்லை ஷெல்ஃபில், உங்களோட ஹாலோட ஷெல்ஃபில் எங்கேயாவது ஓரமாக வச்சுடுங்க. ஒரு ரூமில் போய் குழந்தை மாட்டிக்கிட்டனாலும் நம்மளுக்கு கஷ்டம்தான், சாவி உள்ளேந்து நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் சாவி வந்து ரூமை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. உங்கள் நெருங்கின நேபர்கிட்ட, நல்ல ஃப்ரெண்டாக இருக்க நேபர்கிட்ட உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரை கொடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எனி எமர்ஜென்சிக்கு அவங்கக்கிட்ட நம்ம ஹஸ்பண்டோட நம்பர் இருந்ததுன்னா உடனே அவருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு வாட்டி நடந்திருக்கு. என் பையன் அந்த மாதிரி தான் பாத்ரூமில் வச்சு என்னை பூட்டிட்டான். நேபர் வந்து ஜன்னல் வழியாக என்கிட்ட நம்பர் கேட்குறாங்க, அதாவது என் ஹஸ்பண்டோட நம்பர் கேட்குறாங்க. எனக்கு பதட்டத்தில் என் ஹஸ்பண்டோட நம்பர் மறந்து போச்சு, எனக்கு சொல்லவே முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அப்போ தான் யோசித்தேன், நம்ம நேபர்கிட்ட இந்த மாதிரி நம்பர் கொடுத்துச்சுருந்தா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டுன்னு. நம்ம குழந்தையோட வீட்டில் தனியாக இருக்கும்போது, அதாவது நம்ம கூட பெரியவங்க இல்லைனாக்கா நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத சமயத்தில், இந்த மாதிரி ஒரு ஜென்ஸோட ஷூ இல்லைனா செருப்பு
வெளியில் எப்போவுமே உங்கள் வாசப்படிக்கிட்ட போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் டோர் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் நோட்டை விடுவாங்க. அதனால் இதை பார்த்தாங்கன்னா யாரோ உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கனாக்கா யாரும் உள்ளே ஈஸியாக வந்துட முடியாது. குழந்தை வீட்டில் வந்து நிறைய இடங்களில் ஓடி ஆடி விளையாடும், அந்த மாதிரி இருக்கும்போது டேபிள், அதாவது டைனிங் டேபிள் இருக்கிற வீட்டில் வந்துட்டு மேலே ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க, சேரை இழுத்து போட்டு மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த மாதிரி லாக், அதாவது எட்ஜஸை கவர் பண்ணுற மாதிரி சேஃப்டி லாக் இருக்குது. ஸோ இங்கே உங்களோட டேபிளோட டைனிங் டேபிளோட எட்ஜஸில், டீபாயோட எட்ஜஸில் இதெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா குழந்தை ஓடும்போது அந்த முனையில் போய் இடிக்காமல் நிறையா பாதுகாக்கும். இது ஆன்லைனில் நிறையா கிடைக்குது, ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தனியாக இருக்கும்போது குழந்தை வந்து நிறைய இடங்களில் அலைஞ்சு விளையாண்டுட்டுருக்கோம், அப்போ வந்து ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இன்னொரு வழி வந்து இந்த மாதிரி சேஃப்டி லாக். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் லாக் பண்ணும்போது லாக் ஆகாது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஸோ குழந்தை வந்து தள்ளிவிட்டால், டோரை தள்ளிவிட்டால் கூட இது வந்து தன்னால் லாக் ஆகிக்காது. இதுவும் ஆன்லைனில் நிறையா கிடைக்குது, இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.